பிடிச்ச நண்பிங்களுக்கு வணங்க கைஸ். ஸோ வந்து இப்போ என்ன நியூஸ் வேலையில் வந்துட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நான் ப்ரோ கிம்சங் ஜெனி அகேன் ஆனு சொல்லி கேட்டிங்கன்னா ஏங்க எவ்வளோ நாள் தான் நானும் அதே சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஹேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் லைனை ட்ராக்கை மாற்றி விட்டுருக்காங்க. அதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் யார் இருக்கா, ஸோ வந்து யார் விலாக் அதிகமாக பண்ணிகிட்ருக்கா, யார் லைவ் அதிகமாக பண்ணிகிட்ருக்கா, யார் ஸ்பெஷல் நியூஸ் அதிகமாக கொடுத்துட்ருக்கா, ஸோ ஜங்குக் தானே அந்த லைனை தூக்கி இங்கே போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் ப்ரோ பட் யார் ப்ரோ பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொண்ணு வந்து அதே பீஸ் அதாவது ஜென்னியை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ ரெண்டுமே சம்மந்தமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சம்மந்தம் இருந்துச்சு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த நியூஸ்லாம் வருது முடிவு பார்த்திங்கன்னா கெல்வின் ஷோவில் ஒன்று நடந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஜங்குக்கும் அண்ட் ஜெனியும் இருந்தாங்க பட் மீட் பண்ணல அப்படி தான் சொல்லி வந்து நியூஸ் ஆச்சு. ஆனால் இந்த வீட்லையும் மீட் பண்ண மாதிரி காட்டில் தூர தூரத்தில் இருந்தாங்க, ஒரே ரூமில் இருந்தாலும் பேசவில்லை என்று சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வா ரெண்டு பேரும் பேசியிருக்காங்கப்பா, அது மட்டும் இல்லை அதோட நிப்பாட்டி தான் ஓகே பட் வந்து ஹக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நியூஸ் ஷேர் ஆகிருந்துட்டுருக்கு. ஸோ இது உண்மையாக இல்லைன்னு தான் சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா நிறையா பேர் இருந்து ப்ரோ இப்படி ஒரு வீடியோ போய் வெளில வந்திருக்கு இன்னும் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முடிவு பார்த்திங்கன்னா பிங்க் ட்ரெஸ்ஸில் வந்து ஜெனி ஒரு ஷோ அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷோவில் மொட்டை மாலில் பார்த்திங்கன்னா ஜங்குக் இருப்பார், இவங்க கீழே இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவன் பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸ் ஷேர் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு வீடியோ போட்டோம், நான் மட்டும் இல்லை நிறையா பேர் போட்டிருந்தோம், நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் மெயினாக சொல்லியிருந்தேன்னா ஜங்குக் அவங்கள்ட்ட பேசவே இல்லை, ஜஸ்ட் அங்கே இருந்தாங்க, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டாங்களே தவிர மேபி உள்ளார் அவங்க இன்டர்வியூ பேசியிருக்கலாம் அப்படி தான் சொல்லியிருந்தோம். பட் இப்போ என்ன அஃபிஷியல் வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் அஃபிஷியலாக பேசியிருக்காங்க, அதுக்கு ப்ரூஃபும் வந்திருக்கு அண்ட் ஹக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் இருந்துட்டுருக்கு. ஸோ இது உண்மையாக இல்லைன்னு தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த ஷோக்கு போன உண்மையான ஷோ உண்மை தான், ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம், நிறைய வீடியோஸ் அங்கே பார்த்துருந்தோம். அதாவது ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க, அதாவது மீட் பண்ணல அங்கே பார்த்துக்கிட்டாங்க, அதாவது தூர தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அங்கங்கே சுற்றி வந்தாங்க, அடுத்தவங்கள்ட்ட மீட் பண்ணாங்க பேசினாங்க பட் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ரூஃபாக வந்திருக்கு. அதாவது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பர்சன் யாரோ வந்து லைவ் பண்ணிட்டுருக்காங்க அந்த கிளப் பார்ட்டிலேருந்து. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கேமராவில் ரொம்ப விஷயம் மாட்டுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெனி அந்த சைட் இருக்காங்க, ஜங்குக் இந்த சைட் இருக்கார், நடுவில் வந்து காய்ச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அண்ட் க்ளோஸில் வந்து ஹலோ விஷஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அண்ட் கை கொடுத்து சொல்லிட்டு ஒரு மாட்டு போகிறாங்களே தவிர வேறு எதுவுமே நடக்கலாம் அண்ட் மெயினாக ஹக்லாம் பண்ணல. இந்த ரூமரை கிளப்பி விடுறவன வந்து எங்கே கொண்டு போய் அடிக்கிறதுன்னு தெரில பட் ஹக்லாம் பண்ணல, ஜஸ்ட் அவங்க பேசிக்கிட்டது உண்மை தான். ஸோ இதே இப்போ சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பீடஸ் அண்ட் பிளாக்மிங் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கப்போ வந்து ஏதாச்சும் ரூமர்ஸ் வரும்னு பயப்படாமல் பேசின காலங்களாம் நிறையா பேருக்கு, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஜாலியாக பேசி பழகிட்டு இருந்தாங்க. பட் ரெண்டு பேருமே டாப் செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு டாப் ஐடியல் மேல் ஐடியல் ஃபீமேல் ஐடியல் பேசினாலே அது டேட்டிங் சொல்லி கிளப்பி விட்றாங்க. ஸோ நான் சொல்ல வேணும் ஒரே ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா ஐடியலுங்கிறாங்க, சேம் செயின் போட்டிருந்தா இதுங்கிறாங்க டேட்டிங்கிறாங்க. ஸோ இது மாதிரி நியூஸ் நிறையா வர 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 ரெண்டு கம்பெனியுமே பேசிட்டு நிப்பாட்டாங்க, கொலாபி நிப்பாட்டாங்க. பட் அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழியாக கிடச்சதான் பார்த்திங்கன்னா இது மாதிரி பார்ட்டி ஈவெண்ட்ஸு அண்ட் வந்து கொலாபரேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்க தொடங்கிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணால் சொல்லிக்க, எங்கள் ஊரில் இருக்க நட்பு வந்து உங்களால் கெடுக்கணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஓப்பனாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நிறைய இடத்துல மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதை பேசுகிறதாலும் இப்போயும் கிளப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெட்டு போதே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அவங்கள வந்து ஃப்ரீயாக மனசு ஓப்பனாக விட்டு வெளில வந்து பேசினாலும் இது மாதிரி டேட்டிங் ரூமர்ஸ்னு வந்து கிளப்பி கஷ்டப்பட்டுட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதனாலே கம்பெனிகள் பேசக்கூடாதுன்னு சொல்லி தவிர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தாயா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக பேசி இப்போயும் வந்து சூப்பராக கொலாபரேஷன் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இது மாதிரி பேசி பேசிய பேசி வந்து சில பேருக்குள்ளே வந்திருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அழிச்சிட்டாங்களான்னு சொல்லி எனக்கு தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் இதே தோணுச்சா இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள் அண்ட் மற்றபடி ஜங்குக் ஜெனிங்களில் இந்த கதையும் கிடையாது, இவங்க கிளப்பி விடுற மாதிரி ஜஸ்ட் அங்கே மீட் பண்ணது உண்மை, பேசினது உண்மை, பேசினதெல்லாம் காதெல்லாம் சொல்லவே முடியாது நான். ஸோ அதுக்கு மேட்ரு எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஸோ மீட்டிங் பண்ணதெல்லாம் உண்மை. ஒரு வேளை இது மாதிரிலாம் பேசாமல் இருந்தால், ஒரு வேளை பேசாமல் இருந்தால் பிடிஎஸ் அண்ட் பிளாக் பிங்கில் ஒரு கொலாபரேஷன் வந்து பெரிய ஹிட்லாம் கிடச்சிருக்குமோன்னு சொல்லி, இல்லை பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து உங்களுக்கு இதே ஃபீலிங்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை பேர் ஆசைப்படுறீங்களா மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சொல்லிட்டு அண்ட் லைக் எழுதிக்கன்னு சொல்லிட்டு வெளியே போகிறதா. ஆர்ஜே லவ் யூ டாட்டா பபாய்.